பொள்ளாச்சியில் உள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவிலில் ராஜகோபுரம், மாரியம்மன், அங்காளம்மன், விநாயகர், முருகப்பெருமான் விமான கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா நடைபெற்றதால் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மல்லபுரம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பெத்தனசாமி திருக்கோவிலில் குடமுழுக்க பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. தர்மபுரி அருகே உள்ள பெரிய குறும்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ மாயப்பெருமாள், ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ துவாரசக்தி ஆகிய கோவில்களில் குடமுழுக்க விழா நடைபெற்றது. ஆண்டிப்பட்டி அருகே ஒரே நேரத்தில் விநாயகர், முத்தாளம்மன், பாலகிருஷ்ணன், காளியம்மன் ஆகிய 4 கோவில்களில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. 1000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தலையாட்டி பிள்ளையார் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே ஸ்ரீ தும்மலப்பட்டியில் ஸ்ரீ முத்தாளம்மன், ஸ்ரீ பகவதியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் 1000-க்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். அப்போது கருடன் வானில் வட்டமிட்டதால் பக்தர்கள் பரவசமடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா மேலமங்கை நல்லூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வளம்புரி விநாயகர் மற்றும் அருள்மிகு திரௌபதியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த 8 முருகன் ஆலயத்தில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலையில் உள்ள பழமை வாய்ந்த பச்சையம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. 19 ஆண்டுகளுக்கு பிறகு விமரிசையாக நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் 1000-க்கணக்கானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள ஸ்ரீ ஆதிநாராயணமூர்த்தி கோவில் கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அமைந்துள்ள மகா முத்துமாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன், பாட்டப்பன் ஆகிய சுவாமிகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. புதுக்கோட்டை அருகே உள்ள மணியம்பலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பிடாரியம்மன், ஸ்ரீ தையல் நாயகி அம்பாள் சமேத வினை தீர்த்தேஸ்வரர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர்.
திருவள்ளூர் மாவட்டம் ஏகாட்டூர் கிராமத்தில் உள்ள காமாட்சியம்மன் உடனுறை கைலேசநாதர் திருக்கோவிலின் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் கைலேசநாதருக்கு மகா கும்பாபிஷேகம் 16 ஆண்டுகளுக்கு பிறகு விமரிசையாக நடைபெற்றது. கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்ட தீர்த்தத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு பருகியதுடன் தங்களது வீடுகளுக்கும் கொண்டு சென்றனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் கோவில் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள உஜ்ஜயினி ஓம்காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள பூவனநாத சுவாமி கோவிலில் நடைபெற்ற வருஷாபிஷேகம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்காக சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர் மற்றும் சாலகார கோபுர கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன.